வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, காஞ்சிபுரத்திலிருந்து. இன்னைக்கு நம்மளுடைய விளக்குக்கடைக்கு முருக பக்தரான, இன்னைக்கு எந்த கோவில் போனாலும் முருகர் அப்படின்னாலே அண்ணாவோட பேர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. முருக பக்தர்களுக்கு திரும்ப அவங்களுக்குள்ள தூங்கிட்டிருந்த எண்ணங்களையும் அந்த பக்தியையும் தூண்டிவிட்ட ஒரு பெருமை அண்ணாவுக்கு உண்டு. அப்படிப்பட்ட முருக பக்தர் இன்னைக்கு நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்திருக்காங்க. அண்ணா வந்து இனாக்ரேஷனுக்கே வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானுமே கேட்டிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் இங்கே வந்து முடிகிற ஸ்டேஜ் எல்லாமே கொஞ்சம் அப்படியே கன்ஃபியூஷன் பண்ணதுனால, ஆனால் இல்லைண்ணா, இன்னொரு நாள் நீங்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருந்து நீங்கள் வந்து பார்வையிடணும் அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்டுக்கிட்டேன். அந்த வேண்டுகோளுக்காக அண்ணன் இன்றைக்கி வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். சென்னையிலேருந்து நன்றி வந்ததுக்கு. நான் முக்கியமாக வந்ததுக்கு ரெண்டு காரணம். ஒன்று வந்து இந்த ஏகாம்பரேஷன் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னீங்க, அதை நேராக வந்து பார்த்துடணுன்ட்டு. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த நவரத்ன மாலையை வந்து அங்கே வராகி அம்மனுக்கு செஞ்சது, நான் அங்கே வந்தோடனே செஞ்சு தரேன். பட் ஆனால் திடீர்னு அது என்னவோ மாறி இங்கே வந்து அப்பாவுக்கு அம்மாவுக்கு சேர்ந்து கொடுக்கணுன்ருக்கு. அவங்களுக்கு தனியாக செய்ய சொல்லிட்டேன் நான் அந்த அம்மாவுக்கு, அது இங்கே வரணுன்ருக்கு. அதே மாதிரி வந்து காஞ்சிபுரம் இப்போ கிடையாது, நான் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமே காஞ்சிபுரம் எப்போ வந்தாலும் குமரக்கோட்டன் முருகரை பார்க்காம போகவே மாட்டேன். அது ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா, முதல் விஷயம் முருகர் தன்னோட வரலாறு சொன்ன கோவில், அது போன பேட்டிலேயே வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதில் இன்னொரு ஒரு பெரிய அற்புதமான விஷயம்னா, பாம்பன் சுவாமிகள் காஞ்சிபுரத்துக்கு வரார். காஞ்சிபுரத்துக்கு வந்து அவர் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக திரும்ப திருவான்மியூர் திரும்பும் போது முருகர் என்ன பண்ணியிருக்காரு, இவ்வளோ தூரம் வந்துட்டு என்னை பார்க்காம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகரே வந்து இவர் வழித்திறமை எங்கே போயிட்டார். அப்போது ஒரு பையன் ரூபத்தில் போய் இந்த மாதிரி எப்படி இங்கே வழி போகணுன்னு நேராக கூப்பிட்டு வந்து கோவில் வாசல் நிப்பாட்டினு அந்த பையன் மறைஞ்சிட்டார். அப்படி இது என்னடா கோயில் பார்த்தா குமரக்கோட்டம் கோவில்னு அவர் தெரிஞ்சு அப்படி வந்து வழிபட்டுருக்காரு இந்த முருகர். அதனால் எப்போ காஞ்சிபுரம் வந்து கடந்த ஒரு 3 வாட்டி என்னால் முருகரை பார்க்க முடியாத சூழ்நிலை, வெறும் கோபுரத்தை மட்டும் பார்த்துட்டு போயிட்டேன். பட் ஆனால் இன்றைக்கி என்னென்னா, விளக்கு கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி முருகரை பார்த்துட்டு சங்கர மடத்துக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அது மாதிரி நடந்துருச்சு. அது மாதிரி இன்னொரு விஷயம்னா, நான் வந்து டேட்டு வச்சு தள்ளிகிட்டே போகுது அப்படின்னு சொன்னேன். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 டேட்டு வச்சுட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா காஞ்சிபுரத்துக்கு போகிறீங்க, காஞ்சிபுரத்தோட தலைவர் ஏகாம்பரேஸ்வர் சிவபெருமான்னாலும் நீங்கள் இருக்கிற இடம் முருகரோட எல்லைக்குள்ளே வரணும், முருகரை பார்த்துட்டா தான் உங்களுக்கு கடை ஓப்பனிங்கே நடக்கணும். அதே மாதிரி நீங்கள் முருகரை பார்த்து வந்ததுக்கப்புறம் டேட்டு ஃபைனல் பண்ணோம், ஃபைனல் பண்ணி ஃபைனல் ஆகி அதுக்கப்புறம் திருப்பூர் அணிக்க வரதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஏன்னா இந்த எனக்கு தெரிஞ்சு முதல்ல பித்தளை வெண்கலத்தில் ஆன சிலை இதுதான் நினைக்கிறேன். பஞ்சலோகத்தில் யாரும் இந்த மாதிரி வைக்கல. ஏன்னா ஏகாம்பரேஸ்வர் மண்ணால் செய்யப்பட்ட மண் தத்துவம் உள்ள இடம் அது. அதை காமாட்சி அம்மன் வந்து பார்வதி தேவி வந்து அவர் அணைச்ச மாதிரி இருப்பாங்க. அந்த சிலையை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த கொழு பொம்மையில் கூட யாரும் அவ்வளோ வச்சல, சிவலிங்கத்தை பிடிச்ச மாதிரி தான் இருப்பாங்க அணைச்ச மாதிரி. பட் இது வந்து ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்காரு. இதை செஞ்சவரோட பாதம் தொட்டு வணங்குறேன். ஏன்னா இது வந்து முதல் தடவையாக நீங்கள் அந்த மாதிரி வச்சுருக்கீங்க. இன்னும் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இந்த சிலை போகும்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாண்ணா. ஏன்னா குடும்ப ஒற்றுமைக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எல்லார் வீட்டுக்குள்ளேயும் ஏகப்பட்ட வந்து சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த ஏகாம்பரநாதர் காமாட்சியை தரிசித்தாலே ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த விக்கிரகம் நம்ம இங்கே வச்சுருக்கிறத பார்த்து இதுவரைக்கும் ஒரு 3 பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்கண்ணா. எனக்கு வந்து இதில் வீட்டில் வைக்கிற சைஸில் கொடுங்கன்னாங்க. ஒரு 9 இன்ச்சில் தான் வீட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம். இதில் என்ன சிறப்புன்னா, சுவாமியை அம்பாள் எல்லாமே தனித்தனியாக எடுக்கவும் முடியும். அப்படி தான் இதை நாங்கள் பண்ணது. ரொம்ப ஏகாம்பரேஸ்வர் வந்து குடும்ப ஒற்றுக்கு மட்டும் கிடையாது, குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட இங்கே வந்து அந்த இங்கே இருக்கிற மாமரம் வந்து ரொம்ப விசேஷமான மாமரம். அந்த மாமரத்தில் பல அற்புதம் இருக்குது, புராண காலத்துலேருந்தே தொடர்ந்து இருக்குது. ஸோ குழந்தை இல்லாதவங்களும் காஞ்சிபுரத்துக்கு வந்து திங்கக்கிழமையும் எப்பயோ வந்து வழிபட்டால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்ன்றது வந்து நான் பல வருடத்துக்கு இந்த ஆன்மீகமாக பேசுகிறதுக்கு முன்னாடியே நான் கேள்விப்பட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் புண்ணிய பூமி, இப்போ நீங்கள் வந்து வெறும் டிசைன் தான் எனக்கு அனுப்பிச்சிங்க, நான் தான் வந்து புண்ணிய பூமியான காஞ்சிபுரம்னு போடுங்க. இந்த ஊரை சொல்லும் போதே புண்ணிய பூமின்னு தான் சொல்லணும். ஏன்னா 365 நாளும் ஒரு ஊரில் திருவிழா நடக்கும்,
அந்த ஊரில் எப்பயுமே ஒரு தேர் போயிட்டுருக்கோம், எப்பயுமே மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வழிபட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு கோவில் உற்சவம் நடந்தது அது காஞ்சிபுரம் தான் தமிழ்நாட்டிலேயே. அதுக்கப்புறம் புண்ணிய போய் கும்பகோணம். அதே மாதிரி சென்னையிலேயே ரொம்ப புண்ணியமான இடம் பார்த்தா திருவொற்றியூர். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. திருவொற்றியூரில் வந்து நீங்கள் சித்தர்களோட ஜீவசிம்மத்தை கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டு இருக்குது. அப்பேற்பட்ட பட்டினத்தாரே வந்து திருவிடை மருதூர்லேருந்து தொடங்கி நேராக திருவொற்றியூருக்கு வந்து தான் வந்து ஜீவ சமாதி முக்தி அடைஞ்சார். அந்த மாதிரி இந்த இடத்த நீங்கள் வந்து எப்போ சொன்னாலும் புண்ணிய பூமியான காஞ்சிபுரம்னு சொன்னால் இந்த இடத்த நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்கன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி. எங்கே ஒன்றாலும் ஆரம்பிச்சிருக்கலாம், ஒன்று வேற எங்கேயா ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருக்கலாம், ஆவடி அம்பத்தூரில் வச்சுருக்கலாம், இல்லை வேற எங்கேயா சென்னை தாண்டி கூட வச்சுருக்கலாம். காஞ்சிபுரம் வர்றதுக்கு காரணம் என்ன? ஆக்சுவலி எனக்கு வந்து இது முதல்ல அங்கே நம்ம வராகி யாகம் பண்ணோம் இல்லையா, அப்போது நான் இந்த இடத்த பார்த்தேன்னா அப்போ வந்து பட்டுச்சல் எடுக்கிறதுக்காக பாபுஷாக்கு வந்திருந்தேன். பாபுஷாக்கு பக்கத்துலேயே இப்படி ஒரு டூலெட் போர்டு இருக்கேன்னு பார்த்துட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் எங்களுடைய குருஜி தான் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே சொன்னார். நான் அப்போ சொன்னேன், எனக்கு நான் சென்னையில் ஏகப்பட்ட இடம் பார்த்தேன், வேளச்சேரியும் அண்ணா நகரும் நான் ரொம்ப வேகமாக பார்த்துட்டு இருந்த இடம். இருந்தாலும் அவர் என்ன சொன்னார்னா, உனக்கு உள்ளூரில் வேண்டாம், இப்போ வெளியூரில் எடு, நீ வந்து இதை காஞ்சிபுரத்தில் ஏன் பண்ணக்கூடாதுன்னார். அப்போ எனக்கு இந்த இடம் ஞாபகம் வந்தது, நம்ம பார்த்துருந்தோமே அப்படின்றது மட்டும் ஞாபகம் வந்தது. திரும்ப ஒரே நாளில் வந்தோம் பார்த்தோம், அட்வான்ஸ் கொடுத்தோம், அப்படியே அடுத்தடுத்து ப்ராசஸ் நடந்தது. அது ஒரு பெரிய விஷயம்தான். இதுவுமே வெறுமனே ஹாலாக இருந்த இடம்தான். ஸோ அதை வந்து இவ்வளோ பெரிய டிசைனாக மாற்றணுன்றது வந்து நீங்கள் சொன்னதுக்கப்புறம் உணர்ந்தது என்னென்னா, முதல்ல கடைக்குள்ளே வரும்போது நான் உணர்ந்தேன் என்னென்னா, நீங்கள் இந்த இடத்த தேடலை, நீங்கள் இந்த ஊரை தேடவே இல்லை, இந்த ஊரும் இந்த இடம் தான் உங்களை தேடி இங்கே வர வச்சுருக்கு. முதல் விஷயம் ஒன்று. இன்னொன்று, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சிலை இங்கே இருக்கிற எல்லார் வீட்டுக்கும் போகணுன்னு இருக்கு போல இருக்கு. அந்த ஒரு பிரபஞ்ச நியதி காரணமாக கூட நீங்கள் வந்திருக்கலாம். கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் திறந்த வேலூர்லேயே திறந்துருக்கலாம், திருவண்ணாமலையில் திறந்துருக்கலாம், இல்லை கும்பகோணத்தில் திறந்துருக்கலாம், எங்கே வேணாலும் திறந்துருக்கலாமே. நான் வரும்போது அதான் யோசிச்சுட்டு வந்தேன், இவங்க இந்த அம்மா ஏன் காஞ்சிபுரத்தை சூஸ் பண்ணாங்க? காஞ்சிபுரம்ன்றது எப்பேற்பட்ட இடம், அவ்வளோ பெரிய ஒரு புண்ணியமான ஒரு இடத்துல இவங்க சூஸ் பண்ணி இந்த வச்சுருக்காங்களா, அது என்ன காரணம்னு கேட்கணும்னு நினச்சேன். அது நீங்களே ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் புண்ணிய பூமின்னு சொன்னீங்க இல்லையா, எனக்கு இந்த காஞ்சிபுரம்ன்றதே அழகான காஞ்சிகள். இந்த காமாட்சி விருத்தம் தினமும் கேட்பேன். கடந்த ஒரு வருஷமாக காலையில் வெள்ளிக்கிழமை காலையிலன்னா அந்த அம்மாவை வந்து பார்க்கறதுக்கு வந்துடுவேன். வேறு எங்கேயுமே போனதில்லை, நேராக வருவேன். விடிய காலம் 4:30 காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து வாசலுக்கு வருவேன், உள்ளே போவேன். அபிஷேகத்துக்கு 2 மணி நேரம் அம்மா முன்னாடியே உட்காந்துருந்து எல்லாம் பார்த்துட்டு 7:30 திரும்ப கார் ஏறுவேன், நேராக கடைக்கு திறக்க கடைக்கு போயிடுவேன். இப்படியே நான் ஒரு வருஷம் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து வந்திருக்கேன். ஆனால் அப்போல்லாம் கொஞ்சம் கூட ஒரு நினப்பு இருந்ததில்லை, நம்ம இப்படி ஒரு கடை இங்கே வைப்போமோ அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இல்லை. என் பொண்ணு தான் இதை சொன்னான், நீங்கள் அழகான காஞ்சியில் அழகான காஞ்சியில்னு ஓயாமல் கேட்டுக்கிட்டு இருந்து இப்படி நீங்கள் வந்து கிளம்பி. நான் தான் சொல்கிறேன், நீங்கள் எந்த வார்த்தையும் எந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப உங்கள் மனம் ரொம்ப ஈடுபட்டு லயிச்சு போதும் அந்த விஷயம் வந்து பிரபஞ்சம் கொடுத்துருது. அது மாதிரி சத்தியம். ஏன்னா நான் நெமிலிக்கு போகிறேன், நெமிலிக்கு போகணுன்னு சொல்லி எனக்கு நெமிலி கோயில் அறிமுகப்படுத்துறீங்க தான் இருக்கார் அஜித்துன்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாலாம்பிகை தெரியாது, நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஃபோட்டோ பார்ப்பேன். நீங்கள் பாலாம்பிகை கொடுத்தெல்லாம் எனக்கு இப்போ குமரக்கோட்டத்தில் கூட முருகர்கிட்ட கேட்டு வந்தேன், முருகா இப்படி தான் சொல்ல விஷயங்கள் சுற்றி நடக்கும். ஏன்னா நான் தான் சொன்னேன், குமரக்கோட்டை முருகர் வந்து அவ்வளோ பேசும் முருகர். அவர்கிட்ட நான் எல்லாரும் நின்று கும்பிட்டேன், நான் மட்டும் உட்காந்து முருகர்கிட்ட பேசி சரணும் கூட அதான் சொன்னேன். பாலாம்பிகைன்ட்டு ஒரு பெரிய சக்தி கொண்டு போதும் முருகா, அதான் அதுவும் அங்கே இருக்கிறத சொன்னார். பாலா முருகர் ரெண்டு சக்தி சேர்ந்து தான் பாலமுருகன்னு நம்ம நினச்சிருங்க. பாலமுருகன்னா குழந்தை முருகர் கிடையாதுங்க, அதுக்கு முன்னாடியே புராண முன்னாள் யுகத்தில் வந்து பாலாவும் முருகன் ஒரே சக்தின்றேன். அந்த ரெண்டு சக்தியும் சேர்ந்து தான் பாலா முருகன் வந்துச்சு. அதுக்கு ஒரு ஆதாரபூர்வமான ஒரு விஷயமும் சொன்னார், அது மிகப்பெரிய அற்புதம். அதுக்கு பேசிவிட்டு அதுக்கப்புறம் பாலாம்பிகை பாலாமை நினச்சிடும் போது நெம்பிலிக்கு போகணுன்னு பிளான் பண்ணும்போது இவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணுற பிளானே கிடையாது. திடீர்னு உங்கள் ஞாபகம் வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் சொல்கிறீங்க, உடனே பல்லூர் வாராகியை சொல்கிறீங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போனது ஒரு முருகர் இருக்கார். இது என்னென்னா நீங்கள் எவ்வளோ இறைசக்தியோட தொடர்பில் இருக்கீங்க, இறைசக்தி எப்படி நம்மளை வழி நடத்துன்றது எனக்கு திரும்ப திரும்ப இதை பிரபஞ்சம் உணர்த்திக்கிட்டே இருக்குது. உண்மைதானா? ஏன்னா இப்போ நான் ரொம்ப பாலாம்பிகை தேட ஆரம்பிச்சிட்டேன், பாலாம்பிகை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது இதுக்கெல்லாம் முன்னாடி என்னோடய குருநாதர் வந்து அடிக்கடிக்கு சொல்லுவார், வாழைத்தாய் சித்தர் பாடல்கள் கேளுங்கன்னு. அப்போலாம் நம்ம அந்த அளவுக்குலாம் ஆன்மீகத்திலாம் கிடையாது. வாழை அப்படின்ற பேர் நம்மளும் ரொம்ப நாளாக கேள்விப்பட்டுருக்கோம். ஆனால் நானுமே தான் பாலாம்பிகா கேள்விப்பட்டது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, அவர் பாலாம்பிகை வழிபடுவார். அவர் இந்த பாலாவோட தாளாட்டு ஒன்று பாட்டு அனுப்பிச்சு இதை கேளுங்கம்மானாரு. அது மாதிரி இந்த உருவம் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக காமாட்சி விருத்தம் கேட்கும்போது வந்ததுன்னா என்னென்னா, ஆறுதனில் மணல் குவித்து அரிய பூஜை செய்த எண்ணம்மை ஏகாம்பரி. யாருமே பண்ணாத பூஜை அது. ஆறு ஆற்று மணலில்
ஒரு சிவலிங்கம் எடுத்து நீ ஒரு அரிய பூஜை பண்ண ஏகாம்பரநாதன்ட்ட சேர்றதுக்காக அதை செஞ்ச அப்படின்னு சொல்லி தான் அந்த பாட்டு வரும். இந்த வரி மட்டும் எனக்கு அந்த பாட் அந்த அந்த காமாட்சி விருத்தத்திலேயே மனசில் ஆழமாக பதிஞ்ச வரி. நிறையா வாட்டி இந்த வரியை கேட்கும் போது என் கண்ணில் தண்ணி வந்திருக்கு. ஆனால் அந்த வரியை கேட்டு நான் உருகினேன். இவ்வளவு நம்ம உருகின ஒன்று வந்து விக்கிரகமாக வந்து உட்காருதுன்றது வந்து பெரிய விஷயம்னா. இது வந்து காசு இருந்தால் பண்ண முடியுமானா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா முத நாள் நைட்டு வரைக்கும் இந்த சுவாமி இங்கே வந்துருமா அப்படின்றது வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இப்போ நீங்கள் பொதுவாக வராகி ஆனால் நான் கழுத்தில் போட்டிருக்கிறதே அதுதானே. இப்போ நிறைய பேர் இந்த இதை வந்து ஜூம் பண்ணி பார்ப்பாங்க இவங்க என்னது முகப்பில் போட்டிருக்காங்கன்னு. எனக்கு வந்து முகப்பு நான் தாலி செயின் மாற்றும் போது முகப்புன்னு ஒன்று செய்யினா செஞ்சால் அது இந்த மாதிரி இருக்கணும். எனக்கு சிவன் அம்பாள் தழுவிட்டுருக்கிற மாதிரி. இதுக்கு வந்து நான் நிறைய பேர் கேட்கும்போது எதுக்காக நீங்கள் இதை போட்டிருக்கீங்கன்னு கேட்கும்போது நான் சொல்லுவேன், பொதுவாக நீங்கள் அதை எப்படி நீங்கள் ஒரு ஆணாக உங்ககிட்ட சொல்லும்போது அதை நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்னு தெரியல. பட் சிவன் வந்து பைத்தியம்தான், பித்தன் தான் அவன். அவனை அணைச்சி கொண்டு போகிறது சக்தியோட வேலை. ஆமாம், நீங்கள் பெண் சக்தி தான் பெரிய சக்தி. அவர் வந்து எல் ஆம்பளைங்க ஏன்னா ஆம்பளைங்க கொஞ்சம் அந்த எவ்வளவு நம்ம வளர்ந்தாலும் இன்றைக்கி வந்து பெண்ணுரிமை எல்லாமே பேசலாம்னா, ஆனால் எனக்கு நான் சொல்லிக்கிட்டதுக்காக சொல்லிக்கிறதுக்காக வந்து போட்டுக்கிட்டது தான் இது. எனக்கு என்னைய எங்கள் குருஜி வந்து ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணும்போது சொன்ன வார்த்தை, நான் கேட்டது ஒரு வார்த்தையும் அது தான், ஏன் எங்களுக்குள்ளே அடிக்கடி ஆர்குமெண்ட் வந்துட்டு இருக்குன்னு கேட்டப்போ அவர் சொன்னார், அதுக்கு வேறு யாரும் அப்படி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவர் சொன்னது என்னென்னா, நீ காமாட்சி, நீ சாதாரண பெண்ணு தான், உன்னை அடித்து அடித்து உருவாக்குறதே அவன் தான். அதாவது அடித்து மீன்ஸ் உன்னைய அதை பக்குவப்படுத்துகிற நிலைக்கு கொண்டு போகிறது அவன் தான். அவன் வளர்த்தது நீயே, எங்கே அவனை விட்டு போயிடுவியோன்ற ஒரு பயம்தான், அது கூட அன்பு தான் அப்படின்னு சொல்லி அதை வந்து பக்குவமாக எனக்கு உணர வச்சார். அவள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வீட்டுக்குள்ளே உனக்கு வந்து எதிர்ப்பும் ஒரு அதாவது ஒரு கோபமோ ஒரு ஏன்னா இந்த படப்பிடிப்பு வேறு யாருக்கும் வராது. ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம், இப்போ இவ்வளோ இந்த இவ்வளோ பெரிய கடை எடுத்து நடத்தும்போது அவர்லாம் இந்த பக்கம் வரவே இல்லை. எதுக்கு அப்படின்னா ஒரு பயம்தான். இவள் பாட்டுக்கு வந்து இவ்வளோ பெருசாக எடுத்து செய்கிறா, நல்லா வருமான்ற ஒரு பயம். இது அவரை தவிர வேறு யாருக்கும் ஆழமாக வந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. அந்த ஒரு விஷயம்தான் வந்து நான் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். ஸோ எவ்வளவு வளர்ந்தாலும் நான் அவர் கூட தான் இருக்கணுன்ற அந்த ஒரு எண்ணத்தை எனக்குள்ளே விதைக்கிறதுக்காக போட்டுக்கிட்டது தான் இது. இன்றைக்கி இப்படி ஒரு உருவமாக இங்கே வந்து அதுவும் காஞ்சிபுரத்திலே வந்து செஞ்சு நம்ம இப்படி ஒரு உருவம் வரும்ன்றது நான் நினச்சி கூட பார்க்காத ஒன்றும் கூட. இந்த ஆக்சுவலாக என்னென்னா, இந்த பிரபஞ்சம் வந்து எதுக்காக இந்த பேட்டியை வந்து நீங்கள் ஆக்சுவலாக பேட்டிலாம் கொடுக்குறாங்க வந்து அம்மாவை பார்த்துருந்த பூ மாலை சாத்திட்டு முருக பக்தர்கள் பார்த்துட்டு போகணுன்ட்டு. பட் ஆனால் இந்த விஷயத்தை இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்துக்காக தான் இந்த காணொலின்றது வந்து என்னால் உணர முடியுது. என்னென்னா, இந்த காணொலி பார்க்குற எல்லாருமே சரி, நீங்கள் முருக பக்தர்களாக இருங்க, இல்லை வாராகி பக்தர்களாக இருங்க, இல்லை காமாட்சி பக்தர்களாக இருங்க, இல்லை வந்து சிவபக்தர்களாக இருங்க, பாலாம்பிகை, யாரை கும்பிட்டாலும் ரொம்ப நீங்கள் ஆன்மீகத்தில் போகிறீங்க. அது ஆணோ பெண்ணோ ரொம்ப ஆன்மீகத்தில் போகிறீங்கன்னா அதோடய முதல் எதிர்வினை எங்கே காட்டுங்கன்னா உங்கள் குடும்பத்தில் தான் காட்டும். அது எந்த அளவுக்கு காட்டுன்னா, உங்கள் கூட நான் வாழவே மாட்டேன், உன்னை விவாகரத்து பண்ணுறேன்னு சொல்கிற அளவுக்கு காட்டும். அது காரணம் என்னென்னா, இந்த இறை சக்தி உங்களை பக்குவப்படுத்துறதுக்காக மட்டும்தான் அந்த சண்டை உருவாகுதே தவிர, நீங்கள் பிரிஞ்சு போகிறதுக்கோ இல்லை வந்து நீங்கள் தனியாக கஷ்டப்படுறதுக்கெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சண்டை சூழ்நிலை வரப்போ ஆணோ பெண்ணோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அமைதியாக இருந்துட்டு இதுவும் கடந்து போகும், கோவப்படாமல் அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது தான். ஏன்னா இதனால தான் இந்த சண்டை வருதுன்னு உணர்ந்துட்டிங்கனாலே, இப்போ நான் இவங்ககிட்ட அடிக்கடி சொல்லும் கூட என்னென்னா, நீங்கள் இவ்வளோ பெரிய இறை சக்தியை அடுத்த மக்களை கொண்டு போகும்போது அது எங்கே காட்டணும், வேறு எங்கேயும் காட்டாது, உங்கள் குடும்பத்தில் தான் காட்டும். உங்கள் குடும்பத்தில் அது அம்மா மூலயமாவோ அப்பா மூலயமாவோ மனைவி மூலயமாவோ கணவன் மூலயமாவோ சண்டை வந்து அந்த நிம்மதியை கெடுக்கிற அளவுக்கு பண்ணும். அதனால தான் ரொம்ப டீப்பாக ஆன்மீகத்தில் போகும்போது இந்த பக்குவம் வந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் எல்லாருக்கும் அந்த பக்குவம் வராது. ஸோ இந்த ரொம்ப சாமி கும்பிட்றவங்க வீட்டில் சண்டை வரப்போ அமைதியாக அதை கடந்து போங்க. இதனால தான் இந்த பிரச்சனை வருது. ஏன்னா நீங்கள் அந்த இறை பக்திக்குள்ளே போயிட்டீங்கன்னா விதி மாறும். விதி மாறிச்சுன்னா அப்புறம் நீங்கள் கர்மாவோட வேலை அந்த கெட்ட கர்மா நீங்கள் அனுபவிக்கிற துன்பம்னு ஒன்று இருக்குல்ல, அதை அது யார் அனுபவிப்பா? அதுக்காக தான் இப்படி பண்ணுது. அப்படியே அமைதியாக கடந்து போயிட்டீங்கன்னா நிச்சயமாக சரியாயிடும். கண்டிப்பாக கண்டிப்பாக உண்மை இதுக்கு பின்னாடி இருக்கிறது. உண்மைதாண்ணா, உண்மைதான். இதை வந்து நிறைய பேருக்கு இப்போ நான் ஒருத்தி சொல்லிட்டு இருந்தேன், நான் ஒருத்தி கழுத்தில் போட்டிருக்கேன், இது வந்து ரொம்ப வருஷமாக போட்டிருக்கேன்னா. ஸோ அது வந்து இன்றைக்கி நிறையா பேர் அதை பார்க்கணும் உணரணுன்றது தான். நேற்று அந்த நான் உங்ககிட்ட இவர்கிட்ட நம்ம செந்தில் அண்ணாட்ட பேட்டியில் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தேன், நிர்மலான்னு ஒரு பொண்ணு பேசினான் வானகரத்தில் இருந்தேன்னு. அவள் வந்து எனக்கு நான் நேற்று இங்கே வந்தேன், வரும்போது அவள் எனக்கு காரில் வரும்போது பேசிக்கிட்டே இருக்கிறா. அவள் சொன்னான் ஒரு வார்த்தை,
சம்மந்தமே இல்லாமல் எனக்கு அவள் கால் பண்ணுவா, நான் இதுவரைக்கும் நேரில் பார்த்தது கிடையாதுன்னா அவள் சிரிப்பு சத்தம் கேட்டால் அம்பாலே சிரிக்கிற மாதிரி இருக்கும். நான் அவள் சிரிப்புக்காகவே அவகிட்ட அவள் காது கொடுத்து கேட்டுக்கிட்டே வருவேன். கார்ட்டில் நான் ட்ரை பண்ணிட்டு கேட்டே வரேன், தனியாக தான் வர்றேன். அவள் சொல்கிறா, அப்பேற்பட்ட சாமிக்கே தங்க கவசம் வெள்ளிக்கவசம் சாத்தணுன்னா அவரை வந்து காய்ச்சி உருக்குன மெழுக கொண்டு போய் அவர் மேலே ஊற்றி ஒட்டி எடுத்து தான் எடுப்பாங்க. அப்போ அவருக்கு அவருக்கு பொசுக்கும்ல, அது வந்து எவ்வளவு சுடும். அதை தாங்குகிற சாமிக்கு தான் தங்க கவசமும் வெள்ளிக்கவசமும் கிடைக்கும். நீங்கள் பண்ணிட்டுருக்கிறது சாதாரண வேலை இல்லை. நீங்கள் நிறைய மன உளைச்சலில் உழண்டு வருவீங்க, வெளியில் சிரிச்சிட்டு இருந்தா கூட இதை நீங்கள் தாண்டி வருவீங்கக்கா. வேறு லெவல் போக போகிறீங்கக்கா, நிறையா பேர் வாழ்க்கையை மாற்ற போகிறீங்கக்கா. அதனால் இதை வந்து ப்ராசஸ்ன்னு நினச்சிட்டு அடுத்து நீங்கள் போய்கிட்டே இருங்க. இத்தனைக்கும் அவள்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஆனால் அவளாம் வந்து அவ்வளோ அழகாக எனக்கு சொல்லும்போது, இந்த வார்த்தையை நான் இன்றைக்கி திரும்ப அக்கா பையன் வீடு கட்டிகிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட சொன்னேன். இது உண்மையிலே எவ்வளோ பெரிய தத்துவம், சாமிக்கே அந்த நிலைமை அவ்வளோ பெரிய சூடை தாங்கணுன்ற. தங்கம் எவ்வளோக்கு எவ்வளோ அனலில் கொதிக்குதோ அந்த அளவுக்கு தான் அது ஒரு பெரிய உருவமாகவும் பெரிய ஒரு அணிகலமாகவும் ஒரு அந்த மாதிரி அது நீங்கள் தாங்கி தான் ஆகணும். உண்மைதான். இதை தாண்டாமல் நீங்கள் ஆன்மீகத்தோட ரெண்டு படி மூணு படி ஏறி போகவே முடியாது. அதனால் அந்த முருகனுக்கு ஆறுமுகம் சொல்லி இப்போ கூட சொன்ன பாருங்க, அந்த சத்யாஜோதம் முகத்தை அந்த முகத்தை மட்டும் நம்ம தாண்டிட்டோம்னா அடுத்த முகம்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய சொர்க்கமாக இருக்கும். அதை தாண்டதுக்கு நம்ம விதி விடாது, முருக சக்தியே உங்களை அதை தாண்டி போகக்கூடாது. இப்போது நான் வந்து வாராகி நினைக்கிறேன், நான் அதுக்கு முன்னாடி வந்து முருகர் நான் உங்கள் பேட்டியில் வந்து ஒருத்தர் சொன்னதே கேட்டார், அது எப்படி முருகரை கும்புறங்க வாராகியை கும்புறேன்னா, அம்மா புள்ளை நீங்கள் வந்து எல்லாமே ஒற்றுமையோடு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களே, அதே ஒற்று உங்கள் குடும்பத்துலேயும் வரும். எப்போ நீங்கள் இப்போ பாருங்கள், அந்த பாலாம்பிகை எனக்குள்ளே வந்ததாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அங்கே போனோன்னு அந்த இதோட பெரிய அதிசயம் என்னென்னாங்க, அந்த அம்மா பாலாம்பிகை அம்மா வந்து வெளிப்படணும், யார் மூலயமா வெளிப்பட்டுருக்கலாமே, ஏன் சுப்பிரமணியன் ஒருத்தரை சூஸ் பண்ணாங்க, அவர் முருக பக்தராக இருந்திருக்காரு. ஸோ இந்த முருக பக்தர்கள் முருக சக்தி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். அப்புறம் நேற்று ஒரு விஷயம் பார்த்தேன், நான் உங்கள் காணொலியில் தான் சொல்லியிருந்தேன், எல்லார் வீட்லேயும் நடராஜர் சிலை வரும் பாருங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நடராஜர் சிலை எல்லார் வீட்லையும் வைக்கணும்னு சொல்லி நடராஜர் சிலை இருக்கிற வீட்டில் வந்து உங்களுக்கு நோய்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பெரும்பாலும் நடக்காமல் இருக்குன்னு ஒருத்தர் டாக்டர் ஆராய்ச்சி பண்ணி எனக்கு அந்த காணொலியை அனுப்புகிறார். இதை நான் நேற்று நைட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் பார்க்கல. அதோட மெயின் உள்ள வரது என்னென்னா, நடராஜர் கம்பல்சரி வீட்டில் வைக்கணுன்றார். நீங்கள் நடராஜர் தத்துவத்தை பிரபஞ்சத்தோட தத்துவம் தான் நடராஜர், அதை நீங்கள் வீட்டில் வைக்கும்போது இயற்கையாகவே உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ்லாம் போவோம் அப்படின்ற, அதுலேயும் அந்த பஞ்சலோக சிலையாவோ இல்லை பித்தளை சிலையை வைக்க சொல்கிறார். நடராஜர்னாலே எனர்ஜினா அந்த இடமே எனர்ஜி ஆகும். அதனால தான் வந்து ஐநா சபையில் வாசலில் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. நீங்கள் வேலூர்லேயும் நடராஜர் அங்கே வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு யூனிவர்ஸ் தான் அது. நீங்கள் அந்த கேலக்சியோட ரூபம் தான் நடராஜர். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாலே அதே மாதிரி தான் இருக்கும். எங்களுக்கு இந்த நடராஜர் இன்னும் சிறப்புனா எட்டு கரங்களோடு இருப்பார். நம்ம வந்து எப்போதுமே பொதுவாக நடராஜர் வந்து நாலு கரத்தோடு இருப்பாங்க. இவர் வந்து எந்தோல் வீசி நின்றாடும் பிரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட நடராஜர் இதுவருமே வந்து இந்த இடத்துக்காக எல்லாருமே வந்து வெயிட் பண்ணாங்க. இவர் பெருமாள் இவங்கெல்லாம் வந்து அங்கே வெயிட் பண்ணி இங்கே வந்தாங்க. அதுவும் அந்த கான்செப்ட், இந்த இடத்தோட கான்செப்ட் சொல்லும்போது, எப்போ அம்பாள் வந்து சுவாமியை அணைச்சிட்டாலோ அப்போ தன்னை உணர்றா, தன்னோட சக்தி நான் தான் சக்தின்றதே தெரியாமல் தான் அவள் இருக்கிறா. சுவாமியும் குழஞ்சு போவாராம். என்னதான் இருந்தாலும் அவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்த ஒரு காதலி மனைவி அவள் தொட்ட உடனே அவர் குழஞ்சிருவார். அதனால் ஏகாம்பரநாதருக்கு வந்து தழுவ குழைந்த நாதர்னு ஒரு பேர் உண்டானா. அது ஒன்று. இப்படி இவங்க ரெண்டு பேரும் அந்த டச் ஆன உடனேயே அங்கே நடராஜர் விஸ்வரூபம் எடுத்து நின்னார். இதுதான் இவங்க இந்த இந்த இடத்துக்கு கான்செப்டாக அவன் சொன்னது. அதுவும் இந்த இந்த உயரத்தில் இயற்கையாக அமைஞ்சிருக்கு. ஆமாம், அவ்வளோ அழகாக வந்து அவ அது மாதிரி இந்த இடத்துல தண்ணி நம்ம விடணுன்றது அவங்களோட ஆசை. பட் அதுக்கு பதிலாக தண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு கிரானைட்டை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம். இது எல்லாமே காரண காரியங்களோட. இன்னொன்று, இதுக்கு வந்து நம்ம இதுக்கு பதிலாக அந்த இப்போது வேறு ஏதோ இதெல்லாம் வருதான், அதெல்லாமே கூட போடலாமா அப்படின்லாம் கூட பிளான் பண்ணோம். இல்லை, கோவிலில் எப்படி அந்த காலத்தில் பண்ணாங்களோ அதை மாதிரி வரணும்னு சொல்லி எனக்கு கிரானைட்டில் தான் நீங்கள் பண்ணி கொடுக்கணுமான்னு சொல்லி அடம் பிடிச்சி இதை பண்ண வச்சான். ஸோ இது எதுவுமே வந்து நம்ம நடத்தினோம் நம்ம பண்ணோம் அப்படின்றத தாண்டி அம்பாள் அவளுக்காக நடத்திக்கிட்டு இருக்கிறா. நான் இதை வந்து ரொம்பவே ரியலைஸ் பண்ணுறேன். நேற்று கூட ஒரு ஒரு சில மனசில் குழப்பம் இதெல்லாமே இருந்துச்சு. ஆனால் அடுத்த செகண்டு எனக்கு இவ கால் பண்ணுறா, இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை ஈஸியாக சொல்கிறா, சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆள் கால் பண்ணி சாமிக்கே அந்த நிலைமை. உனக்கு என்ன இது ப்ராசஸ், நீ கடந்து அது மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல. நான் இப்போ அதை மனசார ஃபீல் பண்ணி நான் உங்கள்கிட்ட இதை வார்த்தை சொல்கிறேன். சோதனை சோதனைன்றாங்கல்ல, அது சோதனையே கிடையாது, இது ப்ராசஸ்.
இந்த நீ அடுத்த உங்களுக்கு இப்போ காலையில் உங்களுக்கு ஒரு காணொலி அனுப்பிச்சிருந்தேன் முருகர் அந்த படத்தை நான் பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து என்ன படம்லாம் கூட தெரியும் அந்த கிளிப்பிங் மட்டும் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் இருக்கு எனக்கு 9 வருஷம் கழிச்சு நேற்று அந்த காணொலி கண்ணில் படிச்சு அதில் வந்து அந்த முருகர் சொல்கிறார் பாருங்க அவனை ஏன் நான் திருநான் கிட்ட மாட்ட வச்சேன் உன்னை ஏன் இப்படி பண்ண வச்சேன் நீ ஏன் அவன் அந்த அவன் அவ்வளோ வெள்ளியில் ஏன் திருநான்றனா எல்லாமே நீங்கள் சொன்ன ப்ராசஸ் தான் நீ இறைவனோட திருவிளையாடல புரிஞ்சுக்கிற அளவுக்கு சக்தி யாருக்குமே கிடையாது அந்த இதை வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம கடமையை கொடுத்த கடமையை நான் உனக்கு செய்கிறோமா அப்படின்னு திரும்ப ஒரு மனசில் தெளிவு வந்து எந்திரிச்சிட்டேன் அவ்வளோதான் அதோட நல்லபடியாக இன்னும் உற்சாகமாக நிறைய பண்ணணும் கோயிலுக்கு போயிட்டு வந்து அழுதாலே நம்மக்கிட்ட இறைவன் வர ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம் ஒருத்தர் எவ்வளோ பேர் சொல்லுவாங்க என்னங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து அவ்வளோ சண்டை நடக்குதுங்க அவ்வளோ அழுதுங்கன்னா அப்போ தெய்வம் அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு அந்த கர்மாவை சீக்கிரமாக வாங்குறதுனால அந்த கண்ணீர் கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இந்த கடை எப்படி ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னா அற்புதமாக இருந்துச்சு என்னென்னா நான் எதிர்பார்த்து மைண்டில் வச்சது வேறு அதை விட ஒரு படி மேலே இருந்துச்சு அதில் ரொம்ப விசேஷம்னா அந்த பெருமாள் பெரிய பெருமாள் வந்து ரொம்ப மிராக்கலாக இருந்துச்சு என்னோடய ஆசை என்னென்னா நீங்கள் அடுத்த கடை ஒன்று ஓப்பன் பண்ணோம் அது அதில் வந்து இந்த பெருமாள் வச்சுருக்கீங்களா அதே மாதிரி ஒரு பெரிய முருகர் சிலை வைங்க கண்டிப்பாங்க வேலூர் மாதிரி ஒரு ஏரியாவில் ஓப்பன் நீங்கள் சொல்லி தான் இங்கே முருகரையுமே வச்சுருக்கோம் அது பார்த்தா இந்த முருகர் வந்து நீங்கள் வந்து குமரக்கோட்டத்துக்கு போயிட்டு வந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னீங்க அதனால் நான் குமரக்கோட்டம் போயிட்டு வந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணேன் திரும்ப கரெக்டாக இந்த அம்பாள் வரும்போது அந்த முருகர் சேர்ந்து வந்தார் அவர் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை நம்ம ஆர்டர் கொடுக்கலை அவராகவே கொண்டு வந்தார் அம்மா அந்த முருகர் நீங்கள் எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லி எடுத்து காமிச்சார் கொடுங்க நான் இங்கேயே வச்சிடுறேன்னு சொல்லிட்டு உடனேங்களா ஓ சுப்பிரமணியர் சுப்பிரமணியர் ஆமாம் சுப்பிரமணியர் எங்கே போனாலும் கேட்பாரு கொஞ்ச நேரத்துக்கு வந்து சுப்பிரமணியர் பற்றி பேசணும் கண்டிப்பாக கண்டிப்பாக அற்புதமாக இருக்குது என்னென்னா நான் இங்கே சுற்றி வரும்போது அந்த கடையில் இருக்கிற ஒரு ஃபீலுக்கும் இங்கேயும் ஒரு வித்தியாசமாக இருக்குது என்னென்னா இந்த காஞ்சிபுரம் மக்கள் நீங்கள் இங்கே இந்த மக்கள் வந்து ரொம்ப ரசிப்பு தன்மையானவங்க காஞ்சிபுரத்தில் அந்த மக்களுக்கு இந்த 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 சிலையெல்லாம் வீட்டில் போய் உட்கார போகுதுன்றது என்னால் உணர்ந்தேன் நான் கண்டிப்பாக அதான் காஞ்சிபுரம் மட்டும் இல்லை நான் நிறைய வெளியூர்காரங்க வெளி மாநிலத்துக்காரங்க எல்லாம் வந்துட்டுருக்காங்க நிறைய என்கொயரி வருது இப்போது நிறைய பேர் கால் பண்ணுறாங்க சாட்டர்டே சண்டே நீங்கள் இங்கே இருப்பீங்களா அதெல்லாம் கேட்டாங்க இதெல்லாம் நீங்கள் திங்கே பண்ண கடை ஓனர் நீங்கள் கிடையாது கண்டிப்பாக அம்மா தான் அவங்க டிசைட் பண்ணி அவங்க எப்படி நடத்தி கொண்டு வரணும் கொண்டு போவாங்க எனக்கு எனக்காக நான் தனியாக உணர்ந்த சொல்வேன் என் நண்பர்கிட்ட சொன்னேன் அந்த அம்மா வியாபாரத்துக்காக அது பண்ணலை இந்த இறை சக்தி இந்தந்த வீட்டில் இவங்கக்கிட்ட போய் வைக்கணும்னு அந்த இருக்கிறனால உங்களை செலக்ட் பண்ணி இப்போ நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்டேன் வாராகி எப்படி வந்தாங்க உங்களுக்கு எப்படி வாராகி வந்தாங்க ஏன்னா உங்கள் கர்ணம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு பெரிய ஆச்சரியம் ஆக்சுவலாக அங்கே தான் இந்த யூனிவர்ஸ் செயல்படுது நம்ம இறைவனை தேடி போகல இறைவன் தான் நம்மளை சூஸ் பண்ணி ராஜலக்ஷ்மின்னு ஒரு அம்மா அவங்கள சூஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த கடையை வச்சு இந்த மூலயமா இதை கொண்டு போகணும் வாராகியை கொண்டு போகணும் வாராகி போகணும்ட்டு அதே மாதிரி இங்கேயே ஏதோ இருக்கிற கோபிநாத்னு ஒருத்தர் மூலயமா தான் அர்ணகிநாதர் பிறந்த ஊர் வெளியூலுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதே கோபின்ற ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என்னை கதற விட்டு கத்தி அழுது நேற்று நைட்டு கூட நான் மழையிலேருந்து அந்த 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 எந்த இடத்துல முருகரை திட்டிட்டு நான் போனனோ அங்கே எப்போ நின்னாலும் எனக்கு அந்த ஞாபகம் வரும் நேற்று அதே மாதிரி எல்லா நாலு கதவும் சாத்திட்டாங்க மழை கோவில் பள்ளியார பூஜைக்கு போகும்போது இந்த இடத்துல தானே முருகரை திட்டிட்டு போனோம் அதுவும் கேட்கக்கூடாத வரலாம் திட்டிட்டு போனோமேன்னு சொல்லி நான் அழுது அந்த அழுது போன வழியிலேயே போய் கார் ஏறும் போது திரும்ப நினச்சினே போகிறேன் சே இப்படிலாம் நடக்க போகும் தெரிஞ்சுதான் அப்போ நம்ம திட்டிருக்க மாட்டேன் முருகனை இவ்வளோ கருணையோடு இருக்கிற ஒரு தெய்வத்தை போய் அப்படிலாம் திட்டிட்டோமேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போனேண்ணா ரொம்ப சந்தோஷம்ண்ணா நீங்கள் இன்னைக்கு இங்கே வந்திருந்து விளக்கு கடைக்கு ஒரு அண்ணனா நான் வந்து யாரையுமே கூட பிறந்தவங்களை தவிர வேறு யாரையும் அண்ணான்னு கூப்பிட்டதில்லை சார் அல்லது பேர் சொல்லி கூப்பிட்டு போயிடுவேன் ஆனால் என்னவோ தெரியல பேச ஆரம்பித்த காலத்துலேருந்து கோபி அண்ணா எங்கள் கடையில் கூட சொல்லுவாங்க நீங்கள் சொல்லி சொல்லி எல்லாருமே கோபி அண்ணன் நம்பர் கொடுங்கன்னு தான் கேட்பாங்க அப்படின்வாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு உடன்பிறவாத சகோதரனாக வந்து முத ஆளாக பார்வையிட்டு உங்களோட கருத்தையும் சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லா புகழும் முருகனுக்கு நன்றிண்ணா நன்றிண்ணா விளக்கு கடைக்கு வந்திருக்கோம் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் முதல் விளக்கு கடையில் நான் வாங்குறேன்னு சொன்னப்போ இவங்க வந்து உடலை பட் இந்த விளக்கு கடைக்கில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்னென்னோ சுற்றி நானும் பார்த்தேன் முருகர் வாங்கலாமா அது வாங்கலாமான்னு சொல்லி ஆனால் முருகர் கொடுத்த உத்தரவு வந்து இந்த காமதேனு ஏன்னா என்னோட நட்சத்திரத்துக்கு வந்து காமதேனு வந்து ரொம்ப விஷயம்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வாங்கலாமா வேண்டாமன்ற குழப்பத்திலே விட்டேன் அப்புறம் வேறு ஒரு விஷயம் பார்த்தேன் கடைசியில் இவங்க வாங்கணும்னு உத்தரவு இதுதான் வந்து விளக்கு கடையில் நான் இந்த காஞ்சிபுரம் விளக்கு கடையில் நான் வாங்கின முதல் பொருள் நன்றி நன்றி ரொம்ப நன்றி